நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய மாலைகள் பார்க்க போறோம். கொத்தா ருத்ராட்சத்தையும் கோர்த்திருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே பஞ்சலோகத்தால பண்ணப்பட்ட கப்பு முருகர் டாலர் வச்சு பண்ணிருக்காங்க. இப்போ நாம பார்க்குற இந்த சிவலிங்கம் வச்ச மாலை வந்து இன்னுமே அழகு. வித்தியாச வித்தியாசமான டாலர் கருங்காலி மாலையில பஞ்சலோக கப்பு கட்டி டாலர் வச்சு நல்லா கோல்டு பாலிஷ் பண்ணதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்டல் மாலை கிறிஸ்டலில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பவளம் அந்த ஃபினிஷ் கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சிலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய மாலைகள் பார்க்க போகிறோம். ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, சிவாச்சாரியர்கள் அணிஞ்சிக்கிற மாதிரியும் சரி, சுவாமிக்கு அலங்காரத்துக்கு நாம் உபயோகப்படுத்துகிற மாதிரியும் நிறையவே மாலைகள் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக பெருசு பெருசாக அழகழகாகவும் இருக்கும். அதிலேயே சிம்பிள் டிசைனும் இருக்குது. வாங்க, இப்போ என்னென்ன மாலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ருத்ராட்சம் வச்சு அழகாக கப்பு கட்டி மேலே அந்த ஜாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கொத்தா ருத்ராட்சத்தையும் கோர்த்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பஞ்சலோகத்தால் பண்ணப்பட்ட கப்பு, அதில் கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த நடராஜர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவும் இருப்பார். நடராஜர் ரெண்டு பக்கமும் வந்து நந்தி வில்வ இலை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் மாலையுமே. இப்போ நான் உங்களுக்கு தனியாகவும் வச்சு காட்டுறேன். நல்ல பெரிய மாலை தான். சுவாமிக்கு அலங்காரத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி, சிவாச்சாரியர்கள் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு போடுறதுக்குன்னா ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை இது சொல்லி கேட்குறீங்களோ அது கூட நம்ம ஆர்டர் எடுத்து கூட பண்ணலாம். இப்போ நாம் பார்க்குற இந்த மாலை முருகர் டாலர் வச்சு பண்ணியிருப்பாங்க. நடுவில் முருகர் இருப்பார். ருத்ராட்சம் பிளெயின் கப்பு. இதில் வந்து எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக பூ மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கப்பு. கீழே வந்து கௌரி சங்கர் குப்பி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டு கோல்டு பாலிஷ் பண்ணது. இப்போ நாம் பார்க்குற இந்த சிவலிங்கம் வச்ச மாலை வந்து இன்னுமே அழகு. குட்டி குட்டி ருத்ராட்சத்தை அப்படியே கொத்தாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய ருத்ராட்சம் மொத்தமாக கொத்தாக கொடுத்து அதுக்கு மேலே அஞ்சுமுக ருத்ராட்சம் நிறைய வச்சு கோர்த்து அதுலேயுமே ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் ஒரே ஒரு மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிளெயின் குப்பி போட்டு பண்ணியிருக்காங்க. சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் நந்தி, கீழே வில்வையில் அந்த ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைனே அவ்வளோ அழகாக வந்து கீழே வந்து கௌரி சங்கர் குப்பி வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறதும் ருத்ராட்ச மாலை தான். அதே மாதிரி ரொம்ப அழகாக வித்தியாச வித்தியாசமான டாலர். இதில் ருத்ராட்சம் வந்து கருப்பு ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. அந்த சிவலிங்கம் டாலர், அது மாதிரி நடராஜர், அழகான நடராஜர் குட்டி மாலையில் குட்டி ருத்ராட்சத்தில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கல் வச்ச நடராஜர், அவருமே சின்ன மாலை. அதுக்கு நடுவில் வந்து இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது தான். ருத்ராட்ச பட்டன் மாதிரி குட்டியாக கொடுத்து நடுவில் ஒன்று கொண்டு வந்து ஒட்டாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னா ராஜாலங்கார முருகர். ராஜாலங்கார முருகருமே டாலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ருத்ராட்ச மாலையில் ராஜாலங்கார முருகர். டாலர் மட்டும் வேணும்னாலும் தரலாம். அதே மாதிரி நடராஜர் கருங்காலி மாலையில் பஞ்சலோக கப்பு கட்டி டாலர் வச்சு நல்லா கோல்டு பாலிஷ் பண்ணதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதுவுமே சுவாமி அலங்காரத்துக்கும் சரி, நாம் பக்தியாக போட்டுக்கிறதுக்கும் சரி, அண்ணாமலையார் டாலர், அது மாதிரி மகாமேரு, நடராஜர். நடராஜர்லேயே ரெண்டு மூணு வகை இருக்குது. மாலை கட்டினதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி திரும்பவும் ஸ்ரீசக்கரம், இந்த மாதிரி எல்லாம் வித்தியாச வித்தியாசமான மாலைகள். கிறிஸ்டல் மாலை கிறிஸ்டலில் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பஞ்சலோக கப்பு கட்டியிருக்காங்க. சுவாமி அலங்காரத்துக்கும் சரி, சிவாச்சாரியர்கள் அணிஞ்சிக்கிறதுக்கும் சரி, இதில் வந்து பவளம்
அந்த ஃபினிஷ் கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே பவளமும் முத்தும் இருக்கிற மாதிரியான மாலை, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது, கழுத்தில் போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு இதில் என்ன வாராகி வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து இந்த கொஞ்சம் சின்ன சைஸை செய்ய சொல்லியிருக்கேன், நம்ம போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது வந்தோடனே நானுமே ஒரு மாலை போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ பேசும்போது அந்த மாலை போடுறேன், ரொம்ப அழகாகவும் இருந்தது. இதில் கொஞ்சம் இது என்ன லாங் வருது, ஜென்ஸ் போடுற மாதிரி ரொம்ப லாங்காக வருது. இதில் நம்ம போட்டுக்கிற மாதிரி சின்னதாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு லென்த் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்றாப்பில் செய்ய சொல்லி தரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த மாலைகள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லது கோவிலுக்கு நீங்கள் உபயமாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட மாலைகள் இது எல்லாமே, ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.